மேற்கொண்டிருக்கிற தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கோபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உழைச்சலாளருடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களே, வெள்ளிமலை பேரூராட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் பாலசுப்பிரமணியன் அவர்களே, மண்டைக்காடு பேரூராட்சியினுடைய தலைவி மரியாதைக்குரிய ராணி ஜெயந்தி அவர்களே, குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அருமை சகோதரி அனுஷா தேவி அவர்களே, மீனவர் பிரிவினுடைய மாநில செயலாளரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமாகிய அண்ணன் சகாயம் அவர்களே, கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சிவகுமார் என்ற பிரபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஜெயசேகரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அருமைக்குரிய பெரியவர் பொன் ரத்னமணி அவர்களே, இங்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு உரையாற்றுவதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான அருமை அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற வருகை தந்திருக்கின்ற குருந்தன்கோடு கிழக்கொன்றியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களே, மற்றும் அறிப்பினுடைய பொறுப்பாளர்களே, இந்த பகுதியினுடைய வர்த்தக பெருங்குடி மக்களே, பெரும் திரளாக வந்து எங்களுக்கெல்லாம் காவல் எங்களுக்கெல்லாம் காவல் காத்து இருக்கின்ற காவல்துறையினுடைய அன்பர்களே, பத்திரிகை அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டமானது அநியாயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் தர்மராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இளைஞர் காங்கிரஸ் என்றுடைய பெயரில் சில குண்டர்கள் எந்த விதமான காவல்துறையினுடைய அனுமதியும் இல்லாமல் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசலிலே வந்து அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அலுவலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு முயற்சி செய்யும் போது எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற மாவட்ட தலைவர் உட்பட கோட்ட பொறுப்பாளர்கள் உட்பட அத்தனை பேரும் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்றார்கள். அவ்வாறு தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்ற போது அவர்கள் கையில் வைத்திருந்த கம்பி மற்றும் பல ஆயுதங்களால் எங்களுடைய தலைவர்களை தாக்குகின்ற வீடியோக்கள் இன்று பரவலாக வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கின்ற ரகசிய காவல்துறையினுடைய அதிகாரிகள், நீங்கள் ஒன்றை பதிவு செய்தாக வேண்டும். அன்று நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் குண்டர்கள் அப்படி ஒரு ஊர்வலம் நடத்துவதற்கான அனுமதி காவல்துறையிலிருந்து பெறப்பட்டதா என்று சொன்னால், எந்த விதமான அனுமதியும் பெறப்படவில்லை. அவர்கள் எந்த விதமான அனுமதியும் வாங்கவில்லை. அப்படி என்று சொன்னால் காவல்துறைக்கு இப்படி ஒரு சம்பவம் தெரியுமா என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்னை போன்ற தொண்டர்கள் மத்தியில் எழுந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அவர்கள் அவ்வாறு வந்து எங்களுடைய அலுவலகத்தின் முன்பாக உட்கார்கின்ற ஒரு வீடியோ காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ யாரால் எடுத்து காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டது? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியான மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து எங்களுடைய தலைவர்களை அநியாயமாக கைது செய்து நிற்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, அவர்கள் வந்து ஊர்வலமாக வருகின்றார்கள், எங்கள் அலுவலகத்தை தாக்குகின்றார்கள், எங்களுடைய தலைவர்களை தாக்குகின்றார்கள். இந்த வீடியோ எங்கு சென்றது? இந்த வீடியோ யாரால் அளிக்கப்பட்டது? அதன் பின்பாக அவர்கள் ரோட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள், அதற்கு இடைப்பட்ட வீடியோ எங்கே சென்றது என்பதை நாங்கள் இங்கு காவல்துறையை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி.
அத்தனை பேரும் குண்டர்கள் ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்தவிதமான பொறுப்பிலும் இல்லை அவர்களுக்கு எந்தவிதமான பொறுப்பும் கிடையாது நீங்கள் அவர்களுடைய வரலாறை நோக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய தலையிலும் இது போன்ற பல்வேறு வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் இவ்வாறு இருக்கின்ற குண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்க வந்தபோது அதை தடுத்து நிறுத்திய மாவட்ட தலைவரை அதை தடுத்து நிறுத்திய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய சூழ்நிலை என்ன இந்த மாவட்டத்தினுடைய சூழ்நிலை என்ன எங்களுடைய மாவட்ட தலைவர்களை எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களையும் கைது செய்வதற்காக உங்களுக்கு வழிகாட்டியவர்கள் யார் உங்களுக்கு நிர்பந்தம் என்ன இதையெல்லாம் நாங்கள் தெரிந்தாக வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ இதுபோன்ற எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களுக்கும் அவர்கள் சென்றதாக வரலாறு கிடையாது நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் விரும்புவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அமைதியாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நாங்கள் காவல்துறைக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அவர்களெல்லாம் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்ற நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் அடுத்தபடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றி நம்முடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஜெயசேகரன் அவர்கள் உரையாற்றுவார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாமரை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கள் வணக்கத்தினை தெரிந்து கொண்டு சிறந்த முறையிலே இங்கே காவல்படி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அன்பார்த்த முதற்கள் வணக்கத்தினை தெரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை சூறையாடுவதற்கும் முற்றுகையிடுவதற்கும் இவர்களுடைய நோக்கம் என்ன யார் இந்த லாரன்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்திற்குள்ளே காலெடுத்து வைப்பதற்கு இவருக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது 2022 கடந்த 2022 மூன்றாம் மாதத்திலே காவல்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் லாரன்ஸ் என்பவன் ஒரு நக்சல் கூட்டத்தை சார்ந்தவன் காங்கிரஸ் மாவட்ட தலைவரிடத்தை கேட்டால் சொல்லுகிறார் அவர்கள் எங்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் அல்ல ஏதோ ஒரு நக்சல் கூட்டம் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதை சரியாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த லாரன்ஸ் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெரியும் பழைய பிரிட்டு கடத்தல் மன்னனா அப்படின்னு நான் சொல்லல சட்டமன்றத்தில் பிரின்சி எம்எல்ஏ பேசினது
அவை குறிப்பில் இருந்து அங்க நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பிரிட் கடத்தல் காரை பிஜேபி அலுவலகத்துக்குள்ள நுழையன்னா என்ன உள்ளோக்கம்? இவன் எதுக்கு போறான்? ஒருவேளை வெடிகுண்டு வந்து வச்சுட்டு உள்ள போய் தாக்கலான்னு உள்ள போயிருப்பான் நினைக்க வேண்டியது இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இதை சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். லாரன்ஸ் கண்ணியமானவனாக இருந்தால் சரி, ஏதோ தவறாக உள்ளே சென்று விட்டார் என்று சொல்லலாம். அவர் மீது எத்தனை குத்த வழக்குகள் இருக்கிறது, எவ்வளவு குத்த பின்னணி இருக்கிறது? நாங்களும் போன போட்டிருந்த விட்டு பார்த்தா திங்களை அலுவலகத்திற்குள்ளே உனக்கு என்ன வேலை? தந்த பஞ்சாயத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீ என்ன வீட்டு வரி கட்டுறியா? நீங்க தள்ளி வரி கட்டுறியா? நீங்க கடை வச்சிருக்கியா? மாநிலத்தவர் உனக்கு இங்க என்ன வேலை? இங்க சொந்த பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள கால எடுத்து என்ன தகுதி இருக்கு? இதை விட்டுட்டு போதாது போதாதுன்னு சொல்ல பிஜேபி ஆபீஸ்ல ஆணியப்படுத்த போனீங்க. உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன். மானங்கத்தை திராணி கட்டவனே, உன் யோக்கியத்தை தெரியாத காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் உற்று நோக்குங்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் கோச்சை பக்கத்திலே இதே போய் கூட்டம் நடத்தக்கூடிய நேரத்தில் காவல்துறை ஒரு பெண் காவலர் மீது கை வைத்ததை, அதாவது பச்சையாக நான் சொல்லவில்லை, நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட யோக்கியம் தான் அயோக்கியம். அயோக்கியம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டால் கூட போராடக்கூடியவன் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்பதை காவல்துறை அதிகாரிகளே தெரிவித்திருப்பீர்கள். ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிக்கு எந்த நிலைமை? காவல்துறை அதிகாரியை நெஞ்சம் பிடித்து தள்ளுகிறான் இந்த கேவல் புலச்சலில் நடந்த சம்பவம் பாருங்க. அப்புறம் திங்களையர் பேரூராட்சியின் தலைவரா 2013 திருவட்டூர் ஸ்டேஷன்ல முட்டாய் வைக்க போனவன் தாரியத்த கேஸ்ல உள்ள போனவன் இந்த தலைவர். நாங்க இதெல்லாம் ஒருவருடைய விஷயங்களை சொல்லக்கூடாது. அது திருவட்டூர் ஸ்டேஷன்ல ரிசார்ட் நீங்க பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட யோக்கிய அயோக்கிய எங்க பிஜேபி ஆபீஸுக்குள்ள யாருங்கிறது என்ன தள்ளி இருக்கு? மானம் கட்டவருக்கு தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணத்துக்கு பல சரக்கு வாங்கினது சாதனை வாங்கின கடலை தீக்க முடியாத ஏமாத்தின எக்காளி சாட்சி. சுயம்பு இந்த பலச்சரை கடைக்கு போய் சாதனை வாங்க போறவர் தரமாட்டம் விரட்டி விட்டு இன்னொரு கடையில கடன் பாக்கி சவுண்ட்ஸ் இதே ரவுண்ட்ஸ் ரவி சவுண்ட்ஸ் இவருக்கு பாக்கி இப்படி ஏமாற்றா பட்டியல் இருக்கு. நேற்றை பாத்தீங்கன்னா முந்தா நாள் இந்த சம்பவம் நடந்த பிறகு பட்டியல் சேகரிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் தேவையில்லை. இவங்க லீலைகள் எத்தனை போன நகை யார்கிட்ட வாங்கி நீ ஏமாத்திருக்கா? எத்தனை பேங்க்ல நீ கடை வாங்கி எவ்வளவு மோசடி பண்ணிருக்கா? எத்தனை பேருக்கு அதிகாரிகள் நீங்கள் எல்லாம் ஆய்வு செய்தால் பட்டியல் போட்டெடுக்கலாம் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஏராள விஷயங்கள் பேசலாம். இருப்பினும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் பேசுவதற்கு. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வருடம் யார் நானா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன் பிஜேபி ஆபீஸ் உள்ள வாரம் இவனுக்கு என்ன சொல்லுங்க? அதை விட்டுக்கிட்டு தர்மத்துக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய எங்கள் தலைவரை கைது செய்து வைத்திருக்கின்றீர்களே, என்ன உள்நோக்கம்? நீங்க என்ன பார்த்தா இப்ப காவல்துறை அதிகாரிகளே இந்த நக்சல் கும்பலுக்கு நீங்க துணை போறீங்களா? அப்படி இருந்தா நாங்க நினைக்க வேண்டியிருக்கு சார். இது ஒரு தீவிரவாத கூட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2022 இருந்து 3 மாசத்துல நாங்க சொல்லிட்டு வர இந்த மேடைகள்ல இஞ்சு பை இருந்தா சொல்றோம். இளைஞர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் என்ற பேர்ல ஒரு நக்சலைட் கூட்டம் சுத்தி வந்துகிட்டு இருக்கு, நீங்க கவனிச்சுக்கிடுங்க கவனிச்சுக்கிடுங்கன்னு சொன்னோம். அன்னைக்கே நீங்க முளையில கிள்ளி எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா சார்? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10 ரவுடி பையங்க சேர்ந்து உள்ள வந்திருக்கான், இவங்க தலையில பிடிச்சி காவல்துறை அதிகாரி ஒரு தட்டு தட்டி ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தா இவன் இன்னைக்கு பிஜேபி ஆபீஸ் வந்திருப்பாரா? பாரி மவரை நீ எல்லாரும் நாங்க எல்லாம் பிஜேபி காரர் எல்லாம் சாதாரணப்பட்டது கிடையாது. அடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் உரைச்சு பார்க்கலாம் வர என்ன இருக்கோம் எந்த இடத்துல எதுக்கு நாங்க தயாரிப்பு மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. நாங்கள்
நாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்கள் தலைவர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் நடப்போம் அதனால நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் இதனால் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் இது நக்சல் கூட்டம் இது நீங்க ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க இவர்கள் பின்பலை என்னன்னு நீங்களே விசாரிச்சு பாருங்க என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை காட்ட வேண்டும் உடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை காயப்படுத்த வேண்டும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சி சார்ந்த சில குண்டர்கள் எல்லாம் அந்த அலுவலகத்தை தாக்கி இதற்காக வந்த அந்த நிகழ்வினை கண்டித்து அதற்கு மேலாக அந்த அப்பாவிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை எல்லாம் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையையும் கண்டித்து நடைபெறுகின்ற இந்த குருந்தனோடு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தகுதியோடு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் மனோகரகுமார் அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்றிய அருமைக்குரிய சகோதரர் குருந்தங்கோடு மேற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் கோபு அவர்களே இந்த கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புலச்சல் நகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் கண்ணன் அவர்களே வெள்ளிமலை பேரூராட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்களே மண்டைக்காடு பேரூராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி டி எஸ் ரானஜீத் அவர்களே ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி அனிஷா தேவி அவர்களே மாவட்டத்தினுடைய கலாச்சார பிரிவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயசேகர் அவர்களே மற்றும் மேற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் பி சி கண்ணன் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய கூட்டுறவு பிரிவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரபு அவர்களே மற்றும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களே வாகன ஓட்டுநர்களே அன்புக்குரிய காவல்துறையை சார்ந்த அன்புக்குரிய பெரியவர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியின் அன்பு கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலே இந்த சட்டம் என்று ஒன்று இருக்கிறதா ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இந்த தமிழகத்திலே எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது குமரி மாவட்டம் சொன்னால் இந்த குமரி மாவட்டத்திலே சட்ட ஒழுங்கை சீர்கட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே இந்த அப்பாவிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை கைது செய்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த குமரியிலே ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால்
உண்மையிலே அவர்காக பாரதிய ஜனதா கட்சி வெட்கப்படுகிறது வேதனைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு அடிமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமையாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிமையாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று தமிழகத்திலே மட்டுமல்ல, இன்று காங்கிரஸ் கட்சி பாரத நாடு முழுக்க செத்துக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அது செத்துவிட்ட கட்சி. அந்த கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவ காங்கிரஸ் என்று சொல்லி ஒரு சிறிய கூட்டம் இருந்தது. அந்த கிறிஸ்தவ காங்கிரஸ் இன்று குண்டர்களுடைய கூட்டமாக மாறியிருக்கிறது. ஆக அந்த குண்டர்களுடைய கூட்டத்தினை இன்று சிறைச்சாலைக்கு அனுப்புகின்ற பணியை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து அதன் மூலமாகத்தான் இன்று இந்த போராட்டத்தை அதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பான பெரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை இன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கேந்திரணியை சார்ந்தவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த எதற்காக முற்றுகைக்கு வந்தீர்கள்? நீங்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பண்ண வேலை செய்வதற்காக முற்றுகை போராட்டத்திற்கு வந்தீர்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம். ஏனென்று சொன்னால் குண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே வருகிற போது அதை தாக்குகின்ற சக்தியோ அல்ல அதை எதிர்கொள்கின்ற ஆற்றலோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இது சாதாரணப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை போல உள்ள கட்சி அல்ல. உலகத்திலேயே அதிகமான ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சி உலகத்திலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கிறது, ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அடக்கிவிடலாம் ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்து அந்த தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் திட்டம் போட்டு வேலை செய்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கலாம், ஆனால் பாரத தேசத்தை ஆளுகிற எங்களுடைய கட்டுப்பாட்டிலே ராணுவம் இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியே நீங்கள் போகின்ற இடம் சிறைச்சாலையாகத்தான் இருக்கும், பாளையங்கோட்டை ஜெயிலாகத்தான் இருக்கும். நாங்கள் தான் இந்த நாட்டை ஆளுகிற சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு கூட தமிழகத்தை ஆளுகிறவர் கவர்னர் ரவியோவர் தான் ஆண்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இன்று தமிழகத்தில் ஓரளவுக்காவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு புரிதல்ல இப்படிப்பட்ட தாக்குதல் நிலையில சந்திப்பது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வியாகத்தின் வழியே வந்தவர்கள். வீரபாண்டிய கட்டபொம் தூக்குமேடை கயிறே முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பரம்பரையிலே பிறந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அதேபோல் தேசமும் தெய்வீகம் எங்களுடைய இரு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவனுடைய பரம்பரையிலே வந்தது பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய செருப்பை நக்கி பார்த்த அடிமை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கூட்டம் இல்ல, இது சுயமரியாதையை காக்கின்ற கூட்டம். ஆகவே காவல்துறை இப்படி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்று கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அமைச்சராக சுரேஷராஜன் இருந்தார். அந்த நேரத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே மாவட்ட அலுவலகத்தை தாக்க வேண்டும் என்று சொல்லி 200-300 மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள். அதை எதிர்கொண்ட பரம்பரை பாரதிய ஜனதா கட்சி. ஆளுங்கட்சியாக அன்று பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆளுங்கட்சியாக இல்லை, நமக்கு எம்பிக்கள் கிடையாது. அன்று அந்த நேரத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை உடைக்க வந்த அந்த கயவர் கூட்டத்தை விரட்டி அடித்த போர்ப்படை தான் பாரதிய ஜனதா கட்சி.
அது மட்டுமல்ல அன்றி காவல் பணியில் இருந்தது மரியாதைக்குரிய நம்முடைய அவருடைய பேரை மறந்துட்டேன் அவரு சந்திரபால் அவர்கள் சந்திரபால் அவர்கள் அன்று அந்த அலுவலகத்தை தாக்க வருகிற பொழுது முக்கிய போராட்டம் நடத்தி வருகிற பொழுது அவருடைய தலைமையிலே போலீஸ் படை இருந்தது அந்த போலீஸ் படை ஒரு இஞ்சு கூட அலுவலகத்தை தொட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட அன்று காவல்துறையினுடைய அதிகாரிகள் அவர்கள் திறமையாக செயல்பட்ட காரணத்தால் அன்று ஆரம்பத்திலிருந்து விரட்டி அடித்த குற்றம் இந்த காவல்துறையைச் சேர்ந்த திறமையான அதிகாரிகள் அப்படிப்பட்ட திறமையான அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நினைத்து பாருங்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய துணையோடு அந்த பகுதியிலே வந்த அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே நுழைவதற்கு முயல்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை இந்த மாவட்டத்திற்கு தேவையா என்பதை நான் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே காவல்துறையினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அந்த மாவட்ட அலுவலகத்தை காப்பதற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை ஏன் என்று சொன்னால் எங்களுடைய அலுவலகத்தை எங்களுக்கு சக்தி இருக்கிறது தானி இருக்கிறது என்பதை தமிழகத்தினுடைய அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த குண்டர்களுடைய கூட்டம் அலுவலகத்தை காக்க வருகிற பொழுது நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய மனைவி மக்களோடு அந்த வீட்டிலே வாழ்ந்த பொழுது அந்த வீட்டிலே சூறையாடுவதற்கு அல்லது அந்த வீட்டிலே இருக்கிற தாய்மார்களை இழுத்து செல்வதற்கு ஒரு கயவன் வந்தால் அவன் அந்த வீட்டிலே இருப்பவன் திரும்ப விடுவானா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அந்த தாக்க வந்த அந்த காங்கிரசுடைய குண்டர்கள் உயிரோடு திரும்ப போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொறுமை காத்திருக்கிறார்கள் என்பது பொருள் ஆகவே அப்படி பொறுமை காத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தொண்டர்களுக்கு காவல்துறை விருது வழங்க வேண்டும் பதிலாக இன்று கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட கைது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எத்தனையோ கைதுகளை எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி பிறந்ததே போராட்ட தளத்திலே தான் பிறந்தது எங்களுடைய அகில பாரத தலைவர் முதல் தலைவர் டாக்டர் சாம்பராஸ் முகர்ஜி அவர்கள் அவர்களை கூட காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறையிலே அடைத்துக் கொண்டார்கள் செய்தார்கள் விசமூசி போட்டு குறை செய்தார்கள் இரண்டாவது அகில பாரத தலைவராக வந்த மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்யாய் அவர்கள் அவர்களை வைத்து வெட்டி படுகொலை செய்தார்கள் ஆனால் இப்படிப்பட்ட படுகொலைகளை எல்லாம் பார்த்தது மட்டுமல்ல எத்தனையோ வெடிக்குண்டுகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட படுகொலை எல்லாம் சந்தித்து இப்படிப்பட்ட போராட்டத்தை எல்லாம் சந்தித்துதான் பாரதிய ஜனதா கட்சி என்று 17 மாநிலங்களுக்கு மேலான மாநிலங்களிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழகத்தின் அரசாங்கத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த தேசத்தை ஆளுகிற தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இந்த நாட்டை ஆளுகிற ஜனாதிபதி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இந்த நாட்டை ஆளுகிற துணை ஜனாதிபதி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் இந்த குண்டி சட்டுக்குள்ள குதிரை ஓட்டக்கூடிய திமுகவோ அல்லது காங்கிரஸோ நினைச்சு பாரதிய ஜனதா கட்சியை முடக்கி விடலாம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை முடக்குகின்ற சக்தியாக தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி தெரிந்து கொண்டிருக்கிறது என்ன சம்பவம் எதற்காக இங்கே போராட்டத்திற்கு வந்தார்கள் ராகுல் காந்தி மோடி என்று சொல்லுகிற ஒரு சமுதாயத்தை இழிவாக பேசுகிறார் அப்படி இழிவாக பேசிய காரணத்தால் அந்த மோடி என்கிற சமுதாயம் நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறது நீதிமன்றத்திலே விசாரிக்கப்படுகிறது நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டு ராகுலிடத்திலே கேட்கப்படுகிறது நீங்கள் ஒரு சமுதாயத்தை இழிவாக பேசுகிறீர்கள் மானங்கட்ட திமுக காரரை சமூக நீதி பேசிட்டு இருக்கான் அந்த சமூக நீதியை பேசுகிறவன் அந்த காங்கிரஸ் கட்சி ராகுலிடத்துல நீ வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னா இல்லை ஆனால் நீதிமன்றத்திலே கேட்கப்படுகிறது அந்த வழக்கு தொடுத்தவற்றிலே கேட்கப்படுகிறது நீங்கள் ஒரு சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்கிறீர்கள் அப்படி இழிவாக பேசிய காரணத்தால் நீங்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் மன்னிப்பு கூட கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்
அப்படி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட நீதிமன்றத்திலே நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆணவத்தினுடைய உச்சத்திலே சென்று வந்தால் ராகுல் காந்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்குமே என்று சொன்னார், அல்லது கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கும் சொன்னார். அவன் என்ன செய்ய வேண்டும்? காங்கிரஸ் கட்சியில படித்தவள், அதாவது லா காலேஜ் முடித்தவள், அறிவுள்ளவள் ஏதாவது இருந்தா அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இதற்கு மேல்முறையீடு போயிருக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு போயிருக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு போறதுக்கு வக்கில்ல. நீ என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வழக்கை தொடுத்தான், பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு அறிவு சுத்தமாக கிடையாது. சுத்தமாக இல்லாததனால்தான் இந்த பிரச்சனையை முறையாக நீதிமன்றத்தின் மூலமாக அணுவதற்கு கூட அணுகுவதற்கு கூட காங்கிரஸ் கட்சியில வழக்கறிஞர்கள் கூட கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த ராகுல் காந்தி லண்டன் ஒரு காலத்தில் லண்டன் பாரத தேசத்தை அடிமைப்படுத்தியது. அந்த அடிமைப்படுத்தி அந்த லண்டன் மாநகரத்தில் போய் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் மரியாதைக்குரிய மோடியை வீழ்த்த வேண்டும், இந்தியாவிலே ஜனநாயகம் போய்விட்டது, அதனால் நீங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போதொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரத நாட்டில் பிறந்து பாரத நாட்டில் சுவாசிச்சு பாரத நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் பாரத தேசத்தை ஆண்ட அடிமைப்படுத்திய ஒரு அந்நிய நாட்டில் போய் நீங்கள் வாருங்கள் இந்தியாவிலே போதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறான் என்று சொன்னால் ராகுல் காந்தியினுடைய உடம்பிலே ஓடுகிற ரத்தம் இத்தாலி ரத்தம். நம்முடைய உடம்புல பிஜேபிக்காரனுடைய உடம்பில் ஓடிய ரத்தம் இந்த தேசத்தினுடைய ரத்தம். ஆகவே தான் அச்சலுகிறேன், இந்த தேசம் நம்முடைய உயிர், இந்த மண்ணை நாம் புனிதமாக நினைக்கிறோம். ராகுல் காந்தி இத்தாலி மண்ணை புனிதமாக நினைக்கிறார். ஆகவே தான் இறைவனாக பார்த்து நீதிமன்றத்தின் மூலமாக ஏ ராகுல் காந்தியை உனக்கு இந்தியாவில் பிரதமராகுவதற்கோ அல்லது எம்பி ஆகுவதற்கோ யோசிச்சதையில் நீ லண்டன்ல போ அல்லது இத்தாலிக்கு போன்னு சொல்லி இது நீதிமன்றம் அனுப்பியிருக்கிறது என்று சொன்னார். இது இறைவனுடைய கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ராகுல் காந்தி இன்று தன்மானம் கட்ட ஒரு அரசியலை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது களங்கம் கற்பித்து அவர்கள் மீது பொய் வாக்குகளை எல்லாம் போடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பொய் வாக்குகளை எல்லாம் சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் தயாராக இருக்கிறது. ஆகவே மிக விரைவிலேயே காங்கிரஸ் குண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு எப்படி வந்தார்களோ அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக உடனடியாக மிக சீக்கிரத்தில் காங்கிரசுடைய இளைஞர் காங்கிரசுடைய அலுவலகத்தையும் முற்றுகையிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறப்படை தயாராக இருக்கிறது. அதை சந்திப்பதற்கும் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சந்திப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது என்ற செய்தியை இந்த நேரத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் பாபாஜி. Get up!
படியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவுரை நிகழ்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய கேட்டும் எந்த தவறும் செய்யாமல் அலுவலகத்தை பாதுகாப்பதற்காக வந்த பாரதிய கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்த காவல்துறையை கண்டித்தும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அறப்போராட்டத்திற்கு தகுதியோடு தலைமைதாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற புன்னங்கோடு மேற்கு ஒன்றியத்துடைய தலைவர் அன்பு தம்பி கோபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய குளச்சல் நகரத்தினுடைய பாஜக கட்சியுடைய தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்களே, வெள்ளிமலை பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, பண்டைக்காடு பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டி எஸ் ராணிஜெயந்தி அவர்களே, புன்னங்கோடு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய உஷா தேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டுத் துறையுடைய மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் அவர்களே, மாநில எஸ்சி பிரிவினுடைய அணியினுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதர் கதிரேசன் அவர்களே, மாவட்ட மத்திய அரசுடைய நலப்பிரிவு தலைவர் அண்ணன் முத்துக்குமரன் அவர்களே, கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி பிரபு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மீனவணி செயலாளர் அண்ணன் சதாயம் என்ற ஐயப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய தலைவர் ஜெயசேகர் அவர்களே, நமது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய பொன் ருத்ரமணி அவர்களே, நன்றியுரை கூறுவதற்காக வருகின்ற புதங்கோடு கிழக்கு ஒன்றியத்துறை தலைவர் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமுறை மக்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, பாரத அன்னையை உலகரங்கிலே குருநாத ஆக்கிய தீர்வம் என்று சபதமேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இனதிறமை காவல்படை சிந்தங்களை அத்தனை பேருக்குடைய மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்கின்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகம் மீது அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி செய்த குண்டர்களை தடுத்து நிறுத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மீது இன்றைக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு வீட்டிலே திருடன் வந்து திருடுகிறான், வீட்டிலே ஆட்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், திருடன் வந்து வீட்டிலே திருடுவதற்காக வந்திருக்கின்றான், அந்த திருடனை கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு கொடுமையான ஒரு மாவட்ட காவல்துறையுடைய நடவடிக்கை மிகவும் மோசமாக கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அன்பு பெரியவர்களே, இன்றைக்கு இந்த போராட்டம் எதற்காக? இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்து விட்டார்கள், ஆக நாங்கள் நீதி கேட்டு போராடுகிறோம் என்று சொல்லி போராடுகின்றார்களே, எதற்காக போராடுகின்றார்கள்? ராகுல் காந்தி இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றாரா? சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தாரா? சிறைச்சாலை சென்றாரா? அல்ல. அன்பு பெரியவர்களை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அட்டவணை எட்டின் கீழே முன்பதிவு 3-3-7 சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரிதான், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரிதான், மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் சரிதான், அவர் ஏதாவது குற்றத்தின் மூலமாக, ஏதாவது காரணத்தின் மூலமாக நீதிமன்றம் மூலமாக 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக தண்டனை பெறுவார் என்று சொன்னால் அவர் அந்த பதவியிலே இருப்பதற்கு தகுதி இழந்து விடுகிறார் என்று சொல்லி நம்முடைய அரசியலமைப்பு மக்கள் திருத்த சட்டம் சொல்கின்றனர். இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்திலே மூலமாக நீதிமன்றத்தில் ஒருவருக்கு 2 ஆண்டு அல்லது அதற்கு மேல் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பாராளுமன்ற உறுப்பு சட்டமன்ற உறுப்பு காலாவதி ஆகிவிடுகிறது. ஆகியார் இச்சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதே ராகுல் காந்தி சார்ந்த அதே காங்கிரஸ் கட்சி அவருடைய அன்னைக்கு பிரதமராக இருந்த
மூன்று மாதமோ அல்லது அவர் மேல் அப்பீல் பண்ணுவது செய்கின்ற காலம் வரை அதை நிறுத்தி வைக்க